திமுக தலைமைச் செயற்குழு அவசர கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகள் என 750 பேர் பங்கேற்றனர். கருணாநிதி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்டாலின் உருக்கமாக பேசினார். வெட்கத்தை விட்டு கூறுகிறேன், கருணாநிதி உடலடக்கத்துக்கு மெரினாவில் இடம் ஒதுக்கும்படி முதல்வரை கையை பிடித்து கெஞ்சி கேட்டேன் என்று ஸ்டாலின் கண்ணீர் மல்க கூறினார். அதை அரசு ஏற்க மறுத்தது. சட்ட போராட்டம் மூலம் வெற்றி கிடைத்தது என்றார். ஒருவேளை மெரினாவில் இடம் கிடைக்காமல் போயிருந்தால் உயிரை விட்டிருப்பேன் என்றார் ஸ்டாலின். நினைத்து பார்க்கிறேன், ஒருவேளை மறுக்கப்பட்டிருந்தால் என்ன நிலைமை? இந்த இயக்கத்திற்கு எத்தனையோ சோதனைகள் வந்ததுண்டு. அதிலும் குறிப்பாக ஒரு முறை நம்முடைய கொடிக்கு, நம்முடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு. அது நமக்கு உரிமை உண்டா? கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சியின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைமை வரக்கூடிய நிலையிலே தேர்தல் கமிஷனில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்தது. அந்த தீர்ப்பு வந்தவுடன் கலைஞர் சொல்லுகிறார், தலைவர் சொல்லுகிறார் எங்களிடத்துலலாம், ஒருவேளை தீர்ப்பு மாறாக வந்திருந்தால் நான் அண்ணாவினுடைய சமாதிக்கு பக்கத்தில் புதைக்கப்பட்டிருப்பேன், நீங்கள் எல்லாம் எனக்கு மலர்களை வந்து வைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நான் எண்ணி பார்த்தேன். ஒருவேளை நமக்கு தீர்ப்பு சாதகமாக வரவில்லை என்று சொன்னால் அந்த தலைவர் கலைஞருக்கு பக்கத்தில் என்னை புதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக உருவாகி இருக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.